Hi, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பப்பாளி காய வச்சு கேரளா ஸ்டைல் கறி ஒண்ணு பண்ண போறேன். அது எப்படி பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். அதுக்கு பப்பாளி காய தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாவே கட் பண்ணி வெச்சுக்கோங்க. ஒரு குக்கர் எடுத்துட்டு அதுல எண்ணெய் ஒண்ணும் ஊத்த வேண்டாம். கட் பண்ணி வச்சிருக்கிற பப்பாளி காய் இதுல வந்து எனக்கு விதைகள் இல்ல, இருந்தா அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கு அப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சம் குடம்புளி. உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நம்ம சாதாரண சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கப்பு தண்ணி, கொஞ்சம் நான் இந்து உப்பு சேர்த்துருக்குறேன். அது இல்லைன்னா கல்லுப்பு கூட சேர்த்துட்டு ஒரே ஒரு விசில் வர வரைக்கும் குக்கரை மூடி வேக வச்சிடலாம். ஒரு விசில் வந்துடுச்சு, இப்போது கேஸ் அதுபாட்டு ரிலீஸ் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்குண்டான மசாலா ரெடி பண்ணிடலாம். அது இந்த கப்பில் நான் ஒரு கப் எடுத்துருக்குறேன். ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வரும். அப்புறம் 3 சின்ன வெங்காயம், காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியான பேஸ்ட்டை பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இப்போ இந்த காய் வந்து நல்லா வெந்திருக்குது. இதை வந்து ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். ரொம்ப பேஸ்ட் ஆகிற அளவுக்கு பண்ணக்கூடாது, 1-2 இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ கேஸ் திரும்ப ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கலாம். வச்சு நம்ம ரெடியாக வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் திரும்பவும் வேக வச்சிடலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கறிக்கு நம்ம கடுகு தாளித்து போட்டுடலாம். அதுக்கு தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 7-8 சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு வத்தல் போட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை நம்ம அந்த கறியில் எடுத்து போட்டுடலாம். எடுத்து போட்டுட்டு திரும்பவும் இந்த குக்கர் மூடிய வச்சு 1 நிமிஷம் இப்படி மூடி வச்சிடலாம். நம்ம ஊற்றியிருக்கிற அந்த எண்ணெயோட அரோமா எல்லாம் வெளியே போகாமல் இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு திக்னஸில் இருந்தால் போதும். இது சூடான சாதத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.